வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊரெலாம் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் நேரத்திலே கிளம்பினா லாங் ட்ராவல்க்குலாம் நல்லாயிருக்கும் தானே? ஈரோட்லேருந்து திருநெல்வேலி பக்கம் வரைக்கும் போனோம். அதனால் காலையிலே கிளம்பிட்டோம். லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றியாச்சு. அந்த கொஞ்சம் லக்கேஜ் தான் இருக்குது, அதையும் ஏற்றினா முடிஞ்சுது. இது வந்து நான் கையில் எடுத்துகிட்டு போகிற ஐட்டம், அதனால் இதை கடைசி கையில் கதவை பூட்டும்போது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பிரிக்க வேண்டியிருந்தது. யூஸ்வலாக எனக்கு இந்த காரில் ஏதாவது சின்ன வேலை வச்சுக்குவேன், ஏதாவது போர் அடிக்கும்போது பண்ணுற மாதிரி சின்ன ஒர்க் வச்சுக்குவேன். அதனால் இந்த ப்ளவுஸை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பவுச்சில் வந்து பவுட்ரு, சீப்பு, இந்த பொட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த பர்ஸ் உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து கிளம்பும்போது அந்த பேக்கிங் வீடியோவில் காட்டியிருப்பேன். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் போய் அப்பா வீட்டுக்கு போய் சேரும்போது நைட்டாக வரும். போகிற வழியில் ரெண்டு மூணு கோயில் போகிறோம், அப்புறம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம். கோவில்பட்டி பக்கம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அக்காவோட மாமியார் வீடு, ரிலேட்டிவ் இல்லை, எங்கள் அக்காவோட மாமியார் மாமனார் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே நைட் ஆயிரும் தானே. அங்கங்கே போகும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக போகணும்ல, அப்படி இந்த மாதிரி போக முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டேன். எப்போவுமே அது மாதிரி கையில் வச்சுக்குவேன். காலையில் கிளம்புனதுனால ஈஸியாக நல்லா இருந்ததுங்க. அப்போ தான் சன் வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் 5 மணிக்கே கிளம்பலான்னு சொன்னாங்க, நான் தான் லேட் பண்ணி 6:30 ஆக்கிட்டேன். என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் காஃபி கூட நான் போடலை. அவங்க ரெண்டு பேரும் காஃபி வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டீ கடையில் போய் குடிச்சிட்டாங்க. நான் வீட்டில் காஃபி போட்டால் அதெல்லாம் உட்காந்து கழுவிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை. அவங்க கடையிலேருந்து எனக்கு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் அப்புறம் ஃப்ளாஸ்கையும் கழுவணுன்றதுனால வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன். இன்னும் லேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிற வழியிலேயே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எங்கே பார்த்தாலும் க்ரீனாக நல்லா இருந்தது. அது அந்த சூரிய ஒளியில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது அந்தியூர் பக்கம் ஒரு ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல். இது பார்த்திங்கன்னா பவானி வந்துச்சு. பவானி கூடுதர நான் ஏற்கனவே அந்த சைடு உங்களுக்கு நான் என்ட்ரன்ஸ் வந்து நான் காட்டியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் ஜிம் ஷார்ட்ஸில் காட்டியிருக்கேன், ஜிம் ஷாப்பிங் ஷார்ட்ஸில் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குல்ல. அம்மாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா ஒரு குண்டூசி போடுறது கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இது வந்து பவானி ஆறு வந்து கூடுதரன்னு சொல்கிறோம்ல, ஏன்னா பவானி ஆறு, காவேரி ஆறு ரெண்டு ஆறு இணையிறதுனால பவானி கூடுதர. இது பவானியில் இருக்குது, ரெண்டு ஆறும் பவானியில் இணையிறதுனால பவானி கூடுதரைன்னு இதை சொல்கிறாங்க. இது இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். பாருங்கள் சம்மர்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னா அப்போது மழை காலத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கும்னு. எப்போவுமே வற்றாத ஆறுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆறு. இது வந்து போகிற வழியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணோம். சரவண பவன் வச்சுருந்தாங்க சாமிக்கு ஃபஸ்ட்டு படையில், அப்போ தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். சாமிக்கு வச்ச உடனே நாங்கள் சாப்பிட்டாச்சு, அது சந்தோஷமாக இருந்தது. சாமிக்கு அடுத்தது நம்ம சாப்பிட்றோம் பாடுறாப்பான்னு. இட்லியும் வடையும் நான் வாங்கி சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நிறையா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி சாப்பிடுவோம் தானே, லன்ச் டின்னர்னு எல்லா இடத்துலையும் சாப்பிட்டது எதையுமே நான் வீடியோ எடுக்கல, மறந்தே போயிட்டேன். நான் யூடியூபருங்கிறதே என் ஹஸ்பண்ட் தான் இதே ஞாபகப்படுத்தினாங்க. அதுவும் பாதி சாப்பிட்டுட்டேன் வடையெல்லாம், அதுக்கப்புறம் தான் நீ என்ன இதை வீடியோ எடுக்கலையா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோன்ட்டு வீடியோ எடுத்தேன். லஞ்சுக்கு அவரும் ஞாபகப்படுத்த மறந்துட்டாங்க, நானும் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி தான் டின்னருக்கும் நான் எடுக்கவே இல்லை. இனி ட்ராவல் பண்ணேன்னா நான் எல்லாம் எடுத்து போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து வர்ற வழியில் அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வரும்போது திருச்செங்கோடில் உள்ள அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இதுவும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து மலை மேலே ஏறணும். மலை மேலேனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, மலை மேலே கார் ஏறும்போது ஆப்போசிட்டில் டிராஃபிக் வந்து நான் அதுக்கெலாம் கொஞ்சம் பயப்படுவேன், பயந்துகிட்டே தான் போனேன். அது மட்டும் இல்லாமல் மலை பெருசாக இருக்கிறது தூரத்துலேருந்து பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும், ப்ளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுவும் அப்படி தான் இருந்தது, மலை மேலே கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். பாருங்கள் வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அது வேற காலையில் வேறையா கூலாக செம்மையாக இருந்ததுங்க வியூ. எந்த கோயிலும் காலையில் இல்லைன்னா பொழுதோடு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அந்த 10-11 மணிலாம் ஆயிடுச்சுன்னா, வெயில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வந்து ரிட்டர்னில் வந்து இது போனோம், ஸ்ரீரங்கம் போனோம். ஸ்ரீரங்கம் வந்து நாங்கள் போகும்போது கொஞ்சம் மத்தியானம் 3:30 போனோம், ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு. அது போனப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே இந்த மாதிரி காலையில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கோயில் அந்த கல்லுலேயே பண்ணதுக்கு உள்ளே குழு குழுன்னு இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் முடிஞ்சால் எந்த கோயில் பண்ணாலும் காலையில் போங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க. 10 மணிக்கு முன்னாடியே போயிருங்க, நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் நிறைய குரங்கும் இருந்தது. இந்த கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ உயரமாக அப்போவே பண்ணியிருக்காங்கன்னு. படியேறி போய் வியூ பார்க்குறது அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலில். அந்த காலத்தில் என்னெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். வியூ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தீபம் போட்டால் ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி பெரிய தீபம் வச்சுருந்தாங்க, விளக்கு வச்சுருந்தாங்க, மண்ணில் செஞ்ச விளக்கு. அவ்வளோ பெரிய விளக்கில் பெரிய திரி போட்டு அவங்க எண்ணெய் ஊற்றி ஏற்றினாங்கன்னா ஊர்லேருந்து அங்கே எல்லோரும் நைட்டெல்லாம் இப்போ மலை மேலே வந்து கும்பிட முடியாது தானே.
இப்போ வந்து காரில் வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அதனால இங்கே தீபம் ஏற்றுனாங்கன்னா அங்கே ஊர் ஃபுல்லாக தெரியும், அங்கேருந்தே கண்ணில் ஒத்திக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சிலையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வாலோட ஒட்டிகிட்ருக்கு, இந்த செதுக்கியிருக்காங்க. இது கூட எனக்கு கொஞ்சம் இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் சில சிலைங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இது சிவசிவங்கிறது நைட்டு லைட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ ஊர்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும். இது வந்து கோயிலில் உள்ள வியூலேருந்து நம்ம பார்க்குறோம், எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பிளானோட ஹோல் சிட்டி தெரியுது, திருச்செங்கோடு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கட்டினா கூட ஒரு ஜன்னல் மறைக்கும், அந்த ஜன்னலை கிராஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கணும். இவங்க எவ்வளோ அழகாக ஓப்பனாக போட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த பெல் அடிப்பாங்க போல, நல்ல நாள் அன்னைக்கு பெல் அடித்து அந்த விளக்கு ஏற்றுவாங்கல்ல, ஸோ அந்த பெல்லு தான் அந்த தீபம், பெரிய தீபம் ஏற்றுவாங்கன்னு சொன்னேன்ல அது. திரும்ப இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், கோயில் ஓரளவு சின்ன கோயில் தான், கண்டிப்பாக போங்க முடிஞ்சதுண்ணா. ஓகேங்களா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இது போங்க, பக்கம் தான். படியிலலாம் ஏறுற படியிலலாம் கூட வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன சின்ன மண்டபம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. இது பாருங்கள் தூண்லலாம், தூண்லலாம் நாலு பக்கமும் பண்ணியிருக்காங்க, நாலு பக்கம். இப்போ இந்த தூண்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தூண்லேயே பண்ணியிருக்காங்க, எனக்கு இது கூட ஆச்சரியமாக இல்லை. சில தூண்லலாம் வந்து அந்த சிலை வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது, வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது, அப்படியே வளைவு அதெல்லாம் கூட அழகாக காட்டியிருக்காங்க. அப்போது ஒரு சைடு செதுக்கும்போது இன்னொரு சைடு எதுவும் வைப்ரேஷனுக்கு உடையாதா கிராக் விழாதான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சிலையெல்லாம் பாருங்கள், ஷார்ட்ஸில் நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வேலைப்பாடு இருக்கும், ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் பண்ணும்போது நாலாவது பக்கம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோதான், கோயிலில் சாமி கூட்டமே இல்லை, நாங்கள் காலையில் சீக்கிரம் போனதுனால சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இது மதுரை, அடுத்தது மதுரை தானே வரும், அந்த பக்கமாக போயிட்டுருந்தோம். ரோடெல்லாம் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க, நடுவுலலாம் பூ அந்த அரளி செடியெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. அந்த ரோடு ஸ்மூத்தாக இருந்தது, நல்லா டயர்டே தெரில. மதுரையை தானே ஜிகிர்தண்டாவை குடிக்காமல் போகவே கூடாது, அது பெரிய தப்பு இல்லையா. அதனால் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் கார் எடுத்தோம், கரெக்டாக அங்கே ஜிகிர்தண்டா வச்சுருந்தாங்க. என்னடா எங்கே ஜிகிர்தண்டா, சிட்டிக்குள்ளே போக வேண்டியது வருமோ கார் எடுத்து நினச்சேன், ஆனால் இந்த இதுலேயே வச்சுருந்தாங்க. இங்கேயும் நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ஏரியா ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்தது. இதில் ஹைவேஸ்லேயே இருந்தது. இதில் வந்து அவங்களே கோழி மாடு ஆடு எல்லாமே வளர்க்குறாங்க, அவங்களோட யூஸ்க்கு. அவங்க ஹோட்டலுக்கு உண்டான காஃபிக்கு உண்டான பாலெல்லாம் அந்த மட்டிலே எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இது இது பாருங்களேன், விழுத்து எழுந்தவுடன் கிடைப்பதிலே வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதே வெற்றி. ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது கண்டிப்பாக சொல்லணும் இல்லை, அவங்க வந்து ஏதாவது சின்னதாக எதுனா கூட கிவ் அப் பண்ணிடக்கூடாதுல்ல, திரும்ப திரும்ப அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அந்த சென்டென்ஸ், கண்ணில் படுற மாதிரி வச்சுருந்தாங்க. இது இந்த மாடு கோழி எல்லாமே வளர்க்குறாங்க, இது மாதிரி வேலி மாதிரி போட்டு இந்த மாதிரி வெளியில் போயிடக்கூடாதுன்றதுனால அப்படி போட்டு வச்சு வளர்த்துருக்காங்க. ஒரு ஸ்மெல் இல்லைங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க, கொசுவும் இல்லை ஸ்மெல்லும் இல்லை, நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி, கோவில்பட்டி பக்கம் வந்தாச்சு. நாங்கள் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு சொன்னால அங்கேயே லஞ்சு சாப்பிட்டோம், அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு எங்கள் திருநெல்வேலி சைட் சாப்பாடு வந்து நான் மதியானம் லஞ்ச் வெஜிடேரியன் மீல்ஸ் திருநெல்வேலி சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டு பொரியல் அப்பளம் பருவல் எல்லாமே வச்சுருப்பாங்க, அது மாதிரி அவங்க ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இதில் சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் போனோம், ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு போனோம். அப்பாட்ட சொல்லிட்டோம் நைட் ஆயிரம் வரதுக்குன்னு, அப்பாவும் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இங்கே இந்தியாவில் உள்ள டோலை வந்து யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணுன்றதுனால நான் அந்த டோல் எடுத்தேன். அவ்வளோதாங்க, கயத்தாறு கோவில்பட்டி தாண்டியாச்சுன்னா அந்த கயத்தாறு பக்கம் வந்து அந்த விண்டு மில் ஆரம்பிச்சதுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே விண்டு மில் தான். அவ்வளோதான், எனக்கு போர் அடிச்சது, அதனால் கொஞ்சம் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரி, தைக்கலை, பிரிக்கிறது, தைக்கிறதுனா தான் சந்தோஷமே. நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் நாட்டுருக்கு, அதனால் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்.
அதே மாதிரி திருச்செந்தூர் போகிற வழியும் எங்கே பார்த்தாலும் வாழை மரம் இல்லைன்னா வயக்காடு. வயக்காடுன்னா நெல்லு தானே வயக்காடு சொல்லுவாங்க, வயக்காடு எங்கே பார்த்தாலும் வயக்காடு வாழை மரம். அதனால் பச்சையாக குழுக்குழுன்னு நல்லா இருந்தது. நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது அகெயின் ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் அப்போவும் நாங்கள் வெயிலிருந்து தப்பிச்சிட்டோம், நல்லா இருந்தது. யூஸ்வலாக திருச்செந்தூரில் வந்து கூட்டம் நிறையா இருக்கும், நாங்கள் போன அன்றைக்கி கூட்டமும் கம்மியாக இருந்தது. 20 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அது முன்னாடி போகிறது திருச்செந்தூர் பஸ்ஸு. பார்த்தீங்களா தூரத்தில் கடல் தெரியுதா, அந்த ரோடு வந்துட்டாலே கோயில் பக்கம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நல்லா சாமி கும்பிட்டோம், 20 நிமிஷம் ஆச்சு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயே நடந்துட்டு இருந்தது. கடல்லையும் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க மக்கள், இல்லைன்னா கூட்டம் யூஸ்வலாக ரொம்ப இருக்கும்ல. அந்த மேட்டு போட்டிருந்தாங்க, அதனால நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இல்லைன்னா காங்கிரீட்டில் நடக்கிறது, இந்த தரையில் நடக்கிறது கஷ்டம் தானே, மேட் போட்டிருந்தனால நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த மேட் மேலே தண்ணி வேற ஊற்றி விட்டுறாங்க இப்போல்லாம், எல்லா கோயிலையுமே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. முந்திலாம் மண் இருக்கும், சூடு தெரியாது மண் மேலே நடந்தால். இப்போத்தெல்லாம் தரை இருக்கிறதுனால நடக்கிறது கஷ்டம் தானே, ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தரைனா. இல்லைனா கோயிலுக்குள்ளெல்லாம் மண் வந்துட்டுருக்கும் தானே. அவ்வளோதானே, அந்த பீச்சில் எடுத்த ஒரு ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதை முடிச்சுட்டு அப்பா ஊருக்கு வந்துட்டோம். இது காலையில் திரும்ப அப்பா வீட்டில் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இது க்ரீன் கலரில் இருக்குல்ல அதுதான் அப்பா வீடு, பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல அது வந்து சித்தப்பா வீடு. சித்தப்பா வீடு, அதுக்கு அந்த ப்ளூ வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் வீடு தெரியுதுல்ல அதுவும் ஒரு சித்தப்பா வீடு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இன்னொரு சித்தப்பா வீடு இருக்குது. ஸோ எல்லோரும் சுற்றி சுற்றி அங்கே தான் இருக்காங்க, அதனால அப்பா பத்திரமா இருப்பாங்க. இது வந்து சமுத்தாய் வீடுன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலரில் ஓடு வீடு இருக்குல்ல, அது வந்து அவங்க வந்து என்னோட அம்மாவோட ரைட் ஹேண்டு. சமுத்தாய் இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா ஊருக்கு போனேன்னா ஒன்றுமே நடக்காது. சமுத்தாய் சமுத்தாயின்ட்டே இருப்பாங்க, அவங்களும் ஒரு பொண்ணு மாதிரி எங்கள் அம்மாவுக்கு, அப்படி தான் வச்சுக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த ஊர் ஃபுல்லாகவே எங்களுக்கு சொந்தம் தான். இந்த வீடு பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் பில்டிங்கு, இதுதான் மீட்டிங் பிளேஸுங்க. எல்லோரும் இங்கே வந்து உட்காந்தாச்சுன்னா வீட்டிலேருந்து நேராக அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சுன்னா யாருனாலும் அவங்கவுங்க தோட்டத்துக்கு போகணுன்னா இந்த இடத்த தாண்டி தான் போகணும். அதனால நான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாலே சித்ரா வந்துட்டான்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். அதனால ரெடி ஆகிட்டு அங்கே போய் உட்காந்துருவேன், வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போவேன். ஈவினிங் ஆனால் ஊருக்குள்ளே போய் எல்லார் வீட்டுக்கும் போவேன். இது வந்து கம்மாயி, மேலே ஏறி போனேன்னா கம்மாயி, அந்த பக்கம் தண்ணி இருக்கும். இது வந்து இந்த கம்மாய்க்கு சவர் வந்து இப்போ கட்டியிருக்காங்க, ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா ஒரு தடவை கம்மாயி ரொம்ப தண்ணி இந்த பக்கம் வந்துருச்சுதாம்மா, அதனால இப்போ கம்மாயி கட்டியிருக்காங்க, கம்மாய்க்கு சவர் கட்டியிருக்காங்க. சாரி, இந்த கம்மாய் வந்து ஒரு 3 கிலோமீட்டராவது போகும்னு நினைக்கிறேன், எவ்வளோ தூரம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் நம்ம அந்த மேடு மேலே அப்படியே நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையில் நாங்கள் அந்த கம்மாயிலலாம் குளிப்போம் அந்த தண்ணிலாம் வந்து. இப்போ ஆனால் ரொம்ப ஆழம் இருக்குது, யாரோ ரீசெண்டாக கூட அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எப்பவும் இப்போ சம்மரில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு, எப்பவும் தண்ணி இருக்கும், நல்ல ஆழமும் இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களாம் குளிக்கிறோன்னா நாங்கள் கொஞ்சம் ஓரமாக சின்ன பிள்ளையிலேருந்து குளிச்சுட்டு வந்துடுவோம், பெரியவங்களோட போவோம், போயிட்டு அப்படியே ஓரமாக உட்காந்து குளிச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்லாம் அந்த கம்மாய் மேலே அப்படியே நடக்கிறதுக்கு. நடந்துகிட்டே போனோன்னா இந்த சைடு கோயில் வரும், நிறைய தோட்டம் வரும், லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் தண்ணி இருக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நடக்கணுன்னா எல்லோரும் இதில் தான் நடப்போம், வாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். காற்றும் செம்மையாக இருக்கும். மரம் பாருங்கள், வரிசையாக நிறைய மரமும் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பெரிய மரம் காட்டு லைட்டாக காட்டினேன் தானே, அந்த மரத்தை நான் ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த மரத்தோட இது கீழே ட்ரங்க் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்போ மேலே மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அது பெரிய மரம். அந்த மரத்துக்கிட்ட ஓப்பனாக ஒரு கிணறு இருக்குது, அது இருக்குது பார்த்தீங்களா அந்த கிணறு. அந்த கிணறு வந்து ஓப்பனாக இருக்குதுல்ல, அந்த தரையோடு இருக்கும், தரமட்டமாக இருக்கும். அதனால் அந்த கிணத்துல யாரும் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக குழந்தைங்களுக்குலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பக்கம் போகாதீங்க, பேய் இருக்குது அந்த மரத்தில்ன்னு பயமுறுத்துவாங்க. இன்னுமே அந்த மரத்தை கண்டால் கொஞ்சம் பயமாக இருக்க தான் செய்யும், கொஞ்சம் நடுக்கம் வர தான் செய்யும். இப்போ நம்பிக்கை இல்லைனாலுமே ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்த கிணறுக்காக அப்படி பயமுறுத்துவாங்க. இது வந்து இன்னொரு தாத்தாவோட கிணறு, இப்போ அந்த தாத்தாலாம் இல்லை. இது வந்து நான் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனேன்னா அதனால் அந்த பக்கம் கிணறு இருந்ததுனால உங்களுக்கு காட்டினேன். எல்லாருக்குமே பெரிய பெரிய கிணறாக வச்சுருப்பாங்க நல்லா. அப்படி கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். ஊருக்குள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் யூடியூபருங்கிறதே இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா ஃபோனோட இப்படி கேமராவோட சுற்றிக்கிட்டு இருக்காளேன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா தான் எல்லாரையும் போய் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஊருக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். ஊரில் வந்து அதே மாதிரி பாருங்க, விண்டு மில் எங்கே பார்த்தாலும் விண்டு மில். எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நைட்டு பார்த்தா லைட்டாக எரியுங்க அந்த விண்டு மில்லெல்லாம். நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன்.
நெக்ஸ்ட் டைம் நான் அப்பா வீட்டுக்கு தானே நம்ம அடிக்கடி போவோம் தானே, அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா ஊரை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இது ஒரு சித்தப்பா வந்து அவங்க வேலி போட்டு அழகாக நிறைய தென்னை மரம் பழங்கள் மரம் நிறைய வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூட்டியிருந்தது, சித்தப்பாட்ட சாவி வாங்கிட்டு வந்து திறந்துருந்தா எடுத்துருக்கலாம், நான் வாங்கிட்டு வராமல் விட்டுட்டேன். அது இதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். இந்த மீட்டிங் பிளேஸில் தான் இங்கே உட்காந்தேன்னா, யாருனாலும் அவங்க தோட்டத்துக்கு போனால் இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகணுமா, உட்காந்துட்டு பேசினா சித்ரா வந்திருக்கான்னு ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். சமுத்தா இங்கே வந்து உட்காந்தாலே இதை சாப்பிட்றதுக்கு காஃபி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக இது நான் காலையிலன்றதுனால கூட்டம் இல்லை, இல்லைனா ரொம்ப கூட்டம் இருக்கும், நிறைய பேர் உட்காந்துட்டு பேசுவோம், ஜாலியாக இருக்கும். மேலே இடம் பத்தலைன்னா கீழேயும் உட்காந்துருவோம். எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது இங்கேயே தான் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லோரும் இங்கே நல்லா கூட்டம் கூடிரும், சாயந்தரமும் கூட்டம் கூடிரும். காலையில் அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்க. இந்த குழந்தை வந்து பிறந்து நான் பார்க்கல, அதனால் போயிருந்தேன் பார்க்குறதுக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பிறந்திருந்ததா 8 மாதம் ஆச்சு. ஆக்சுவலாக நான் லேட் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு, அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்தேன். ஊருக்குள்ளே நுழைஞ்சால் எங்கள் வீடு ஈஸி, அதனால் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, எல்லாமே நம்ம வீட்டை தாண்டி தான் போகணும், அதனால் நல்ல பொழுது போயிடும். ஊர் ஃபுல்லாகவே சொந்தந்தாங்க, எங்கள் அம்மா அப்பாவுமே சொந்தந்தான். எங்கள் அம்மா ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா சொந்த. இந்த கிணறு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு மரத்தடியில் பெரிய கிணறு, அந்த கிணறு, அந்த கிணறுல தான் முதல்லலாம் தண்ணி எடுப்பாங்க. இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஆற்று தண்ணி வருது. இப்போ அந்த மரம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மரத்தை ஒட்டி இருக்கிறது தான் கிணறு. அப்புறம் இது வந்து ஒரு தொட்டி, அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டிக்கு விட்டுருவாங்க. அங்கே எடுத்து துணிலாம் துவச்சிக்கலாம். சிலர் வீட்டில் நல்ல தண்ணி இல்லைங்கிறவங்க இப்போ இங்கே வந்து துவச்சிக்கிறாங்க. ஸோ அந்த கிணறுலாம் வந்து முந்தி வந்து அங்கே தான் தண்ணி எடுக்கணும். இந்த மடம் வந்து பிள்ளையார் கோயில், இதுவரை இன்னொரு மீட்டிங் பிளேஸு, அங்கேயும் மீட்டிங் போடுவாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நல்லா ஊரை காட்டுறேன். இதுவும் எங்களோட தோட்டம் தான். இது எங்கள் சித்தப்பாது, எங்களது பக்கல்து, பக்கத்தில் இருக்குது எங்களது. ஸோ இது வந்து இதெல்லாமே ரொம்ப நல்லா, நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில அவ்வளோ என்ஜாய் பண்ண இடங்க. நல்லா எல்லாருமே அவங்கவுங்க சின்ன பிள்ளையில லீவுக்கு அவங்கவுங்க தாத்தா பாட்டி ஊருக்கு தானே போவோம், போய் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ண ஊர். இதுதான் பக்கத்து ஊர், இந்த ஊர் தான் எங்கள் அம்மாவோட சித்தி ஊரெல்லாம். அதனால் இங்கே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அத்தை பிள்ளைங்க அந்த மாதிரி. ஊர் ஃபுல்லாக சொந்தந்தான் இருக்கிறாங்க. நான் ஒரு நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் உங்களுக்கு ஊரை மட்டும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்பளைங்களுக்குன்னு தனியாக மடம் இருக்கும் அங்கே வந்து. இப்போல்லாம் பசங்க நல்லா சேர்ந்துக்குவாங்க, அவங்கவுங்க வீட்டில் கூட பசங்க படுக்க மாட்டாங்க, எல்லா பசங்களும் வந்து நைட்டு மடத்தில் வந்து படுத்துக்குவாங்க, அந்த டீனேஜ் பசங்கள்லாம். அதனால அவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, நல்லா அதனால் ஒற்றுமையாகவும் இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்பாங்க. இப்போ அடுத்தது ஊர்லேருந்து கிளம்பிட்டு நான் ஸ்ரீரங்கம் போன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்குறதுக்காக போனோம். அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியம் இல்லைங்க, எல்லா ஸ்ரீரங்கம் போனவங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அந்த கோபுரம், 5 கோபுரமாக இருந்தது. இதுதான் முதல்ல இருக்கிறத தலவாசல் சொல்லுவாங்கள்ல, அது இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இமேஜினே பண்ண முடியல. எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. பேப்பர் பென் இருந்ததா, எப்படி டிராயிங் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு இந்த கோயில் இந்த இது பார்த்தாலே எனக்கு கமல் படம் தான் ஞாபகம் வரும். நான் ஒரு கமல் ஃபேன் வரையா, அதனால் எனக்கு இந்த கோயிலை பார்த்தாச்சுன்னா எனக்கு கமல் படம், நான் நாயகன் நினைக்கிறேன், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இது பாருங்கள், இதுவும் உள்ளே நிறைய தூணாக. ஆக்சுவலாக இந்த கோயிலில் நாங்கள் கரெக்டாக டைமுக்கு போயிட்டோம், எங்களோட தான் லாஸ்ட் பேட்ச், எங்களோட லாஸ்ட் பேட்சை தான் எங்களை விட்டாங்க. உள்ளே போனோம், 20 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே 3:30 மேலே தான் சொல்லியிருப்பாங்க, நட சாத்தியிருப்பாங்க. நாங்கள் கரெக்டாக போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு வ்ளாகோட இல்லைனா ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, பாய்.